you cannot do. Then it will go to the last place. That's what Jesus is telling all these things. Matthew 6:21 vasinge. Matthew 6:21. I am not going to read many things because time went off. So only selected portions I am taking. Matthew 6:21. Matthew 6:21. Ungal pokisham inge irukirado ange ungal irudiyam irukum. Hallelujah. Jesus pala valigalla adha namakku velipaduthirukkar ange solugirar ungal pokisham inge irukirado ange ungal irudiyam irukum. Nama irudiyam inge irukirado anga pokisham irukna sonnare. ஒரு புது கார் வாங்கி இருக்கீங்க, பிராண்ட் நியூ கார். ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? போய் நல்ல பாலிஷ், வேக்ஸ் பாலிஷ் போட்டு தொடச்சு. அல்லது ஒரு ஷேர் ஹோல்டர், சிலர் ஷேர் இங்க வாங்குறவங்க யாராவது இருக்கீங்களா? ஷேர் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் போடுவாங்க, அங்கே ஷேர் வேல்யூ என்ன போட்டுருக்கு. எங்க பொக்கிஷம் இருக்குதோ அங்க இருதே இருக்கும். உங்க பொசிஷனோ ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் பற்றி இருந்ததுன்னா அதுக்காக ஓடும். அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? அவர் சொல்லிட்டு போனார்ல, குறுக்கலான வழியில போங்க, விரந்த வழியில. விருந்த வழியில போனீங்கன்னா என்னெல்லாம் வரும்? லாட்ரி வரும், கேசினோ வரும், ஹாட் டாக் வரும், ட்ரக் வரும், எல்லாம் வரும். குருதின வழியில போனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் கண்ணு தெரியும். நான் எதுக்காக வாழ்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. இந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆப்பிரிக்கால ஒரு மங்கி, இந்த மங்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் மங்கி, வெரி டெலிஷியஸ் டு ஈட். மங்கி சாப்பிடுறேன் ஆப்பிரிக்கால. இட்ஸ் அ ஸ்பெஷல் மங்கி. ஸோ இதை பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள நல்லா நட்ஸ் நிறைய போட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டுருவாங்க. இதுக்கு கை போடுறதுக்கு மட்டும். அப்போ இந்த மங்கி என்ன செய்யும்? ஓடி போய் கையை உள்ள போட்டுட்டு நட்ஸை அவ்வளோத்தையும் அப்படி பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டு வெளியே எடுத்தாச்சுன்னு நான் என்ன செய்யாது, கை வெளியே வர்றாரு. இந்த மங்கிக்கு அந்த நட்ஸ் தின்னதுல அவ்வளோ ஆசை, அது கையை திறக்காது. ஸோ அவன் வந்து பிடிச்சி மண்டல ஒரு அடி கொடுத்து தே வில் என்ஜாய் த. இட்ஸ் ட்ரூ, மங்கி மீட். அப்படிதான் பிசாசு நம்மளை உலகத்தில் உள்ள நிச்சயங்களினால் பிடிச்சி வச்சிருக்கான். நமக்கு அதை விடுறதுக்கு என்ன இல்லை, நம்ம தலையில அடிபடலாம் போகுது. ஆனால் விட்டுட்டு ஓடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அடியோ வாங்கிட்டு நம்ம செத்தவர்களா சுத்தி கொண்டிருக்கிறோம். கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன ராப் பண்றீங்க, தமிழ்ல என்ன இருக்கு, வஞ்சிக்கிறீங்க. வஞ்சனை, வஞ்சனைன்னு சொல்லியாச்சுன்னா இட்ஸ் பிக் துரோகம். வஞ்சிக்கிறத இட்ஸ் அ பிக் திங். அப்போ மூன்று கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. முதல் கேட்டகரி என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன், ஸோ கொடுக்கறதும் கொடுக்காததும் என்னுடைய விருப்பம். நம்பர் ஒன் கேட்டகரி, நான் எது எவ்வளோ கொடுக்க முடியும்னு நினைக்கிறேனோ அதுதான் கொடுப்பேன், ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன். ரெண்டாவது கேட்டகரி பீப்புள், டைத்து சொல்லியிருக்கேன், டைத்து கொடுக்கணும். டைத்து சொல்லியிருக்காங்க, டைத்தை கொடுக்கணும். அதனால டைத்தை எப்படியாவது கொடுத்துடணும். பட் நோ ஆஃபரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் கிவ் இட் அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் கண்டிஷன். தட்ஸ் வை தட் இஸ் கால் ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங் எப்போ வரும்னா அன்புனால வரும். டைத் எதுனால வரும்னா கட்டளையினால வரும். So you want to do only avrude kattalai cheyidirundha alladhu nesike virumbureengala. If you give free will offering, it comes out of your sacrifice. Palaya kaalathile bible la eduthappattirukke pengal enna seivaangala, they knit. Lydia avu petti padichinga na Lydia enna seiva,
துணிகளை இது பண்ணி பைபிள்ல டோக்காஸ் பத்தி படிச்சீங்கன்னா பேதுரு சொல்லுகிறார் அவ கையினால செய்யக்கூடிய காரியங்களை செய்து வித்து சாப்பிட்டு இருந்தாலும் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தாரு சொல்லப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் நாகர் கோயிலில் ஒரு மிஷனரி சொசைட்டி உண்டு. அங்கே வந்து இந்த லேஸ் ஒர்க் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, லேடிஸ் செயல் கொண்டு அங்கே விற்கிறது, அது மிஷினரி ஒர்க்குக்காக தேவை. ஸோ மிஷினரி ஒர்க் ஹேஸ் டு பி சப்போர்டட் பை அஸ், அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அங்க டைத்து கம்ஸ் டு த சர்ச் டு பில்ட் அப் அண்ட் reach souls for the kingdom of God. அப்போ இந்த மூன்று கேட்டகரியில் மூன்றாவது கேட்டகரி எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். ஆண்டவரே எனக்கு சம்பளம் கிடைச்சுன்னா ஆண்டவரே நீர் தந்த சம்பளம், ஆண்டவரே உம்முடைய போர்ஷனை நான் எடுத்து வச்சிருந்தேன், அந்த மாதத்தில் என்னுடைய தேவைகளை நெருக்கி நான் கட்டி பிடிச்சு உமக்கு கொடுக்குற ஆஃபரிங் வித் லவ் கிவிங். That's what God is expecting. If you love, you give me. Because he has a priority like that. If you give him the first place, if you give him your love the first place, he wants you to be first in his life. 1 Timothy 6:10 vasikkala. 1 Timothy 6:10. Bible la ivlo vaarthaigal panatha eppadi control pannom solapattirukkiradhu anavo. நம்ம ஸ்டில் ஸ்லேவ் டு த மணி, ஸ்லேவ் டு த பொசஷன். ஃபர்ஸ்ட் தேவதி 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உருவி குத்தி கொண்டிருக்கிறீங்க? அந்த உருவி குத்துகிறது எதனால வருது? நான் சொன்னேன் முதலாவது உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வேலை தொடரலன்னா உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஹார்ட்டை தொடரலன்னு அர்த்தம். வேலைன்னா உங்க பாக்கெட், உங்க பர்ஸ். விசுவாசம் வாயினாலும் மட்டும் அறிக்கப்படுகிறது இல்லை, நம்முடைய கிரியைகள்னால சொல்லுகிறார். அப்போ என்ன ஒரு பிரச்சனை வாசிக்கலாம், 2 Corinthians 9:9-7, 2 Corinthians 9:6-7. நம்ம சொந்த தேவைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான்
then we can give offering. அதான் சொன்னா நமக்கு 1000 ரூபாய் கிடைச்சினா 100 ரூபாய் கொடுக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனா 100000 ரூபாய் கிடைக்கிறவனுக்கு 10000 கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய பணம் உள்ளவங்க வந்து they are not giving time, but the money பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். But are they giving 10 portion of what they are earning? No. அதனால தான் ஏசு கிறிஸ்து சொன்னாரு இவர்கள் பரலோக ராஜ்யத்துல வருகிறது கடினம். ஊசியின் கால்ல ஒட்டகம் நுழையிறத விட கடினம்னு சொன்னார். So we have to understand. First, எடுத்துட்டோம்னா நமக்கு அதுக்கு பிறகு இருக்கிறதுல we can manage. அப்படி மேனேஜ் பண்ணி லைஃப்ல சிச்சுவேஷன் ஞாபகம் இருக்கா? கிரெடிட் கார்டு வந்ததுக்கு முன்னால ஆளுங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ கிரெடிட் கார்டு வந்ததுனால உடனே என்ன சொல்லுவோம், போடு சரி நமக்கு இது இப்போ செய்து தான் ஆகணும். ஸோ யூ மேக் அ வே, பட் யூ ஷுட் ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு பே டு நாட் காட், யூ ஹாவ் டு பே டு யுவர் லெண்டர். நீ கடன் வாங்கினீன்னா பைபிள் சொல்றது அவர் உனக்கு யாரு அதிகாரி. You become a servant to him. உங்களை நான் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு மூவி இப்படி ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தாங்க, அதாவது ரேனால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஹேக் பண்ணியிருந்தான். அந்த மூவிக்கு பேர் வந்து தி எண்ட். இந்த மூவியில் எப்படின்னா இந்த ரேனால்டு வந்து ஹீஸ் அ ஹீரோ, ஹி வாண்டட் டு கமிட் சூசைட். ஸோ இவன் என்ன சொன்னால், நான் கடலில் போய் ஸ்விம் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணி உள்ளே போயிருப்பேன், அப்புறம் எனக்கு பலம் இருக்காது ஐ ட்ரவுன் அண்ட் டை. எவ்வளோ தூரம் கடலுக்குள்ளே ஸ்விம் பண்ணி போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு எனக்கு பலம் இல்லாத சமயத்தில் திரும்பி வர முடியாது. So I will drown and die. அப்படின்னு ஹீ காட் இன் டு தி சீ. அங்க போய் அவரு அந்த பலம் இருக்கிறது வேற ஸ்விம் பண்ணிக்கிட்டு தென் ஹீ லுக் டவுன் அண்ட் லுக் அப், ஹீ சேஞ்ச் ஹிஸ் மைண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு திஸ் டீப். ஸோ ஹீ வாண்டட் டு கம் பேக் டு த ஷோர். ஸோ வென் ஹீ டர்ன்ட் ஹீ ஹட் நோ ஸ்ட்ரென்த், he cannot swim because he went very far inside. So he looked up and prayed to God, God, if you only help me that I reach the shore, I'll give you 80% of my belongings, 80% I'll give you, Lord. And he started swimming back. So he started coming near the shore. So when he able to see the shore, he prayed to God again, God, if you take me to the shore, I'll give you 10%. முதல்ல என்ன சொன்னாரு, 80%. இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கிட்ட வந்த உடனே 10%. இப்போ கரையில் ஏறிட்டாரு. ஸோ கரையில் ஏறிட்டு ஆண்டவர் சொல்கிறார், லெட் அஸ் ஃபர்கெட் அபவுட் வாட் எவர் வி தாட், நவ் ஐ வில் கோ மை வே. அப்படி தான் நம்பணும். ப்ராப்ளம் வந்த உடனே சொந்தமாச்சிருக்கிறேன். How can I bless you? எல்லாம் எனக்கு சொந்தம்னா எனக்கு பிளஸ் பண்றது கஷ்டமா. சிலர் நினைச்சிருக்காங்க நிறைய நம்ம வாங்கினா தான் பிளஸ்ஸிங் சொல்லிட்டு, நமக்கு உள்ளதுல இஃப் யூ ஆர் ஏபிள் டு லிவ் அ கண்டென்டட் லைஃப் தட் இஸ் தி பிளஸ்ஸிங். கடன் வாங்காம வித் வாட் எவர் வி ஹேவ்
We limit ourselves to live within that. That is the blessing. That brings happiness into our life. Then God prospers that. Our prosper பண்ணும்பொழுது பைபிள் என்ன சொல்லுது? He will not add sorrow to that. கர்த்தர் கொடுக்கிற பிளஸிங்ல என்ன கிடையாது? துக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து அதாவது என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, ஒரு யங் காலேஜ் பாஸ்டர் அவர் வந்து காலேஜில் இருந்து வெளியே வந்த உடனே ஹி டிசைடட் டு டூ சம் ஒர்க். ஸோ ஹி சேட் ஐ வில் ஒர்க், ஏர்ன் சம்திங், தென் ஐ வில் கோ ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஸ் அ பாஸ்டர். He went to join a police department. So he became a police officer. So there was a situation, they are giving training. If a frenzied crowd, very violent a crowd was it not, they were asking in the interview, how will you control the crowd? எப்படி நீ இந்த crowd control பண்ணுவா? உன்ன போலீஸ் ஆகுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே அவர் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, I'll start collecting offering from the crowd. From the crowd? I'll start collecting offering. Yalla onna onna. Wait, I'm not going to control anywhere else. Just or bag eduthu neenga kudunga. Onna onna ellarum seiruvaanga. Are we like that? சர்ச்சுக்கு வந்தால் கேட்குறாங்க, ப்ரேயர் மீட்டிங் போனால் கேட்குறாங்க, மிஷினரி ஊழியம் சொல்கிறாங்க, அங்கே ஆர்ஃபன்ஸுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஹேவ் க்வெஸ்சன், ஓ பழைய ஏற்பாட்டில் தானே சொல்லியிருக்குது தைத்துன்னு, புதிய ஏற்பாட்டிலையாக இருக்குது? புதிய ஏற்பாட்டில் ஏசி கிறிஸ்து சொன்னாரா? சொன்னார். எங்கே சொல்லியிருக்கிறாரு சொல்ல முடியுமா? வேதபாரர்களோடு பேசும் பொழுது அவர்கள் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தாங்க, ஆனா எதெல்லாம் அவங்கிட்ட இல்ல? நீதி. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க அதையும் விட்டுவிட வேண்டாம், இதை முதலாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தசமபாகத்தை பற்றி புதிய ஏற்பாடுகளை சொல்லலன்னு சொல்ல முடியாது. ஆனா தசமபாகமும் கொடுக்கணும், நம்ம ஆஃபரிங் கொடுக்குறோம். இந்த ஆஃபரிங் கொடுக்கறத பற்றி தான் மெயினாக என்ன எழுதியிருக்கிறார்னா, நான் பலவந்தத்தினாலும் அல்ல, நாட் பை கன்ஸ்ட்ரெயின், பட் உள்ளார சந்தோஷத்தோடு நான் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். கன்சிஸ்டன்ட் கிவிங், அதை போல கொடுக்கறது வந்து consistent and permanent. அதுல வந்து ஒரு நாளும் நம்ம மாற்றக்கூடாது. ஒரு காரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அதை ரெகுலராக கொடுக்கணும். நான் அன்னைக்கு சொன்னேன், மாசத்துக்கு வீட்டு வாடகை ரெகுலராக கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்க. பில்லு ரெகுலராக கட்டுறீங்களா? பில்லு கட்டலைன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலைன்னா கட் பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் கட் பண்ணாததுனால நம்ம வந்து அதை லாஸ்ட்ல போட்டு, ஆண்டவரும் கட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா முதலாவது வச்சிருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் கிருப உள்ளவர், இறக்கம் உள்ளவர். ஹி இஸ் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் எனிபடி, ஹி ஒன்லி டெல்ஸ் தான், மகனே உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ இதை செய், செய்யலைன்னா யூ வில் ஸ்ட்ரகிள். ஹி இஸ் நாட் கோயிங் டு சஃபர், ஹிஸ் கிங்டம் இஸ் நாட் கோயிங் டு சஃபர், ஹி வில் டூ வாட் எவர் ஹி வில் பி ஏபிள் டு டூ. அவர் எதிரிகளையும் தன்னுடைய ஊழியத்துக்கு உதவி செய்ய வல்லவர். உங்களுக்கு தெரியும், நெகேமியா எருசலேமுக்கு திரும்பி வரும்பொழுது தாரியஸ் ராஜா அவனுக்கு பொருட்களும் குதிரையும் அவன் போறதுக்கு வேண்டிய கட்ட வேண்டிய எல்லா சாமானமும் கொடுத்து அனுப்புனான்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் தேவன் அறியாத மனுஷன். So God can do in many ways, but he wanted his children to be like him. அவரை போல நம்ம மாறணும்னு விரும்புகிறார். அதனால காலை வேளையில
தேவன நம்ம நேசிச்சோம்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் டைப் அண்ட் ஆஃபரிங் ரெண்டு தசம பாகமும் நம்முடைய காணிக்கையும் ஒழுங்கா காணிக்கை கொடுக்கறதுக்கு we need to sacrifice something டைத்து வந்து இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட் ஸோ we'll get up and pray now hallelujah stotram appa Hallelujah, Spirit of God, thank you, Lord. Hallelujah.